SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govavirku November madam 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 புதுச்சேரியில் 13 ஆண்டுகளாக முழுமையான பட்ஜெட்டை கூட எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்யவில்லை. நாங்கள் பெஸ்ட் மற்றும் ஃபாஸ்டாக செயல்படுகிறோம். நாராயணசாமிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார். இந்த கால நீட்டிப்பு அவகாசம் பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுக்கும் பலன் உள்ளதாக இருக்கிறது. அதனால மத்திய அரசுக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லாத்திற்கும் நம்ம புதுவை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை இல்லை அவர் அப்படி தான் குற்றம் சாட்டுவார். இது வந்து நடைமுறையில் அவர்களுக்கு வந்து நம்ம 10% இடஒதுக்கீடு முதல் நம்ம பாராட்டி ஆகணும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னென்னா இவங்களாலலாம் அந்த எக்ஸ்டென்ஷன் இதுக்கு முன்னாலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வருடம் கழித்து கிடைத்தது. இதை மத்திய உள்துறை அமைச்சரும் மத்திய அவர்கிட்ட சொன்ன உடனே பிரதம அமைச்சரிடமிருந்து அனுமதி பெற்று உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட் போய் நம்ம மாணவர்கள் பாதிக்கப்படாமல் எப்போவுமே நம்ம நேர்மறையானதை பார்ப்போம். நான் இப்படி ஆயிருக்கலாம் அப்படி ஆயிருக்கலாம்னு சொல்கிறத விட மாணவர்கள் இன்று பலன் பெற்றிருக்கிறார்கள். அதில் நாங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஃபாஸ்ட்டு புதுச்சேரி தான், ஏன்னா குறுகிய காலத்திற்குள்ளே 10% இடஒதுக்கீடு பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி தாமதப்படுத்தி ஒரு 353 மாணவர்களின் எதிர்காலம் வீணாகாமல் ஃபாஸ்ட்டாக தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் ஃபாஸ்ட்டு புதுச்சேரி தான், பெஸ்ட்டு புதுச்சேரி தான். அதனால ஒரு ஒரு முழுமையான பட்ஜெட் கூட 13 வருஷமாக தாக்கல் செய்யலப்பா, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதனால் பெஸ்ட்டு புதுச்சேரி தான், ஃபாஸ்ட்டு புதுச்சேரி தான். அண்ணன் போய் திருப்பி சொல்லுங்கள்.